ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப குண்டாகணும், சதைப்பிடிப்போடு இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆகணும், உடம்பு வந்து இந்த சதைப்பிடிப்பு இல்லாமல் லீனாக ஒல்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்க, இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒல்லி ஆவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இங்க பாருங்க, இங்க நான் எடுத்து வச்சிருக்கிறது கொள்ளு. கொள்ளு வந்து எதுக்குன்னா, உடம்பு வந்து குண்டா இருக்கிறவங்களை வந்து அந்த குண்டை வந்து குறைக்கக்கூடியதுக்கு இந்த கொள்ளானது ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது. இப்ப இந்த கொள்ளை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம், நிறைய விதத்துல வந்து இதை மருந்தாக பயன்படுத்தி நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய பழமொழியே ஒண்ணு இருக்குங்க, என்ன அப்படின்னா, கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க வந்து பயன்படுத்த வேண்டியது என்னன்னா இந்த கொள்ளு. அதே மாதிரி இழைச்சவனுக்கு, அதாவது உடம்பு ரொம்ப இழைச்சே போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து பயன்படுத்த வேண்டியது எள்ளு. பாருங்க, இதுதான் எள்ளு. எள்ளு வந்து இழைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லி அந்த காலத்திலே ஒரு அருமையான பழமொழி ஒன்று இருக்குங்க. இப்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து எள்ளு அதிகமாக அவங்க எடுத்துக்கணும், குண்டா இருக்கிறவங்க கொள்ளு அதிகமாக எடுத்துக்கணும். சரி, ரைட். இன்னைக்கு நம்ம வந்து குண்டா இருக்கிறவங்களை பத்தி மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து அந்த ஒல்லியா இருக்கிறவங்களை எப்படி குண்டாக்குறது அப்படிங்கிற பற்றி மருத்துவத்தை நாம பார்க்கலாம். அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் வந்து இந்த கொள்ளை வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த பல வகையான மருந்துகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுதாமும் எழுத போனால், சாதாரண பாருங்க, எதாவது இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நம்ம ஒல்லி ஆகிறோம், நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள்லாம் கரையுதுங்கிறது ஒரு சின்ன உதாரணமும் ஒன்று எடுத்துங்களேன். இப்போ இந்த கொள்ளு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் அதிகமாக இந்த கொள்ளை வந்து வேக வச்சு குதிரைகளுக்கு தான் கொடுப்பாங்க. குதிரை வந்து கொள்ளு தீங்கும், குதிரைக்கு அதிகமாக கொள்ளு உணவு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கொள்ளு சாப்பிட்றதுனால தான் அந்த குதிரைகள் பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு எந்த குதிரையும் ரொம்ப குண்டாக இருக்காது. அதே நேரத்தில் எல்லா குதிரையும் பெரும்பாலும் ஒல்லியாக தான் இருக்கும், அதனுடைய பலவீனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த குதிரையானது கொள்ளு தீங்கிறதுனால தான் அந்த அளவு பயங்கரமாக வேகமாக ஓடுறதுக்கு அதனால் முடியுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுத்தாங்க. இப்போ பழங்காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குதிரை மேலே தான் ராஜாவே போவாரும்பாங்க. அதே நேரத்தில் இந்த குதிரை வண்டிகள்லாம் அப்போ நிறையா இருந்தது. அது மாதிரி இந்த குதிரை வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக கொள்ளு வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாரும் குண்டாவே இருக்க மாட்டாங்க, குண்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த குதிரைக்கு வைக்கிற கொள்ளை வேக வச்சு கொள்ளை வந்து குதிரை வச்சுருவாங்க. அந்த வேக வச்சு வடிச்ச தண்ணியில் வந்து ரசம் வைப்பாங்க, கொள்ளு ரசம் அப்படிம்பாங்க, அல்லது கொள்ளு சூப்பு. அந்த சூப்பு வச்சு அவங்க சாப்பிட்றதுனால அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்புகள் அனைத்தும் ரொம்ப கரைஞ்சிருது. அதே நேரத்தில் அவங்க வந்து எப்பயுமே ரொம்ப பிஸியாக, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த கொள்ளானது ரொம்ப உதவியாக இருக்கு. இப்போ இந்த கொள்ளுல அருமையான சட்னி ஒன்று செஞ்சு சாப்பிடலாம். எப்படின்னா, கொஞ்சம் கொள்ளை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. வறுத்த கொள்ளோட சிறிதளவு புளி, பூண்டு, சீரகம், மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை எடுத்து தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து கொள்ளு சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து சூப்பாக வச்சு நாம் பயன்படுத்திக்கலாம். அந்த வேக வச்ச கொள்ளை வந்து
நம்ம தாளிச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடலாம். அது மாதிரி நம்ம சுண்டலை சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை எல்லாமே அது நீக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை கொடுக்கிறது. இந்த கொள்ளுல அருமையான கொள்ளு மாவு உருண்டை ஒன்று செய்யலாம். எப்படின்னா, இந்த கொள்ளை முதல்ல நீங்கள் லைட்டாக வறுத்துடுங்க. வறுத்துட்டு இந்த கொள்ளை வந்து மிக்சியில் லைட்டாக ரெண்டு சுற்று சுற்றி விட்டிங்கனால அதை மேல் தோலானது உரமே போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அது நல்லா மிக்சியில் போட்டு அது புடக்கி எடுத்துகிட்டு அந்த கொள்ளு பருப்பை மட்டும் எடுத்துங்க. அந்த பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணுங்கள். அந்த பவுடர் பண்ணதை என்ன பண்ணுறீங்கன்னா, பனை வெள்ளம் அல்லது பனைக்கற்கண்டு அல்லது உங்களுக்கு விருப்பம்தான் நீங்கள் சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம். அந்த நாட்டு சர்க்கரையை வந்து போட்டு தண்ணியில் போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு பாகு மாதிரி காய்ச்சி இந்த மாவை வந்து அதில் போட்டு நல்லா கிளறி நல்லா பதத்துக்கு செஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையானது குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரைக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிதும் பயன்படுகிறது. இப்போ நைட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற போட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளானது நல்லா ஊறி இருக்கும். அந்த கொள்ளை என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் வயிற்றில் அப்படியே போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வாங்க. உங்கள் உடம்பை வந்து உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே வெளியேறிடும். அதே நேரத்தில் உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சு வந்தீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களுடைய உடல் எடையானது ரொம்ப ரொம்ப குறையும். என்ன நேர்களே, இந்த மாதிரி இவ்வளவு மருத்துவ குணம் உள்ள இந்த கொள்ளை நம்ம வந்து இதுவரைக்கும் அதிகமாக யாரும் பயன்படுத்துகிறதே இல்லை. இனியாவது இந்த கொள்ளை பயன்படுத்தி நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளை போக்குவதற்கு, அது என்னென்னா மெயினாக நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகிடுச்சினாலே பல விதமான வியாதிகள் வரும். அதனால் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, பிளட்டு வந்து அந்த அடைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மாதிரி இந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இவ்வளவு மருத்துவ குணம் உள்ள இந்த எள்ளை, இந்த கொள்ளை வந்து இனியாவது நீங்கள் தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இதுவரைக்கும் இந்த ஏ2ஜெட் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகாமையில் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.